கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயிலில் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள தேரோட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கும்பகோணத்தில் தேரோட்டம் நடைபெற்ற உள்ள நிலையில் தெருக்களில் மின்சார ஒயர்கள் புதைவிடமாக பாதிக்கப்பட்டிருந்ததால் பிரச்சினை இல்லை என்று கூறினார். கேபிள் டிவி, தொலைபேசி, இன்டர்நெட் இணைப்பு கேபிள்களை மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கழிவேடி தேர் விபத்தில் காயமடைந்தோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்கள் குணமடைந்ததும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் ஒருநபர் ஆணையத்தின் தலைவர் குமார் ஜெயந்த் தெரிவித்தார். ஒரே ஒரு பெரிய இதுனா, இங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கிறதுனால அந்த அப்பர்லேயே எலக்ட்ரிசிட்டி வயர் இல்லை. அந்த கேபிள் ஃபுல்லாக இருக்குது, அந்த கேபிள் எல்லாம் எடுத்துருவாங்க. இப்போ இது பெரிய இருக்கிறதுனால ஆர்டிஓ தலைமையில் இப்போ கூடிய சீக்கிரம் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் பண்ணுவாங்க. அதை நமக்கு ஏற்கனவே இருக்கிற கைட்லைன் வச்சு எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. மெயின் இன்ஜர்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. அவங்க வெளியே வருவாங்க, இன்னொரு தினம் போயிட்டு அவங்களோட விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுவாங்க.